ஹலோ கைஸ், இந்த வீடியோல நாம Redmi Note 11 SE அண்ட் இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த ப்ராசஸர் சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் போல எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீடைலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் அது ஒரு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்லுங்க அண்ட் பார்த்து முடிச்சோன்னு இன்ஃபார்மேட்டிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் குட். நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிவ் இன்ஃபார்மேஷன் பத்தி பாருங்க. நம்ம சேனல்ல மீ பவர் பேங்க் 3 கிவ் வேலை தரப்போம். இதோட ஒரிஜினல் பிரைஸ் 1000 ரூபீஸ் வருது, பட் நம்ம யூனிட் தான் கிவ் வேலை தரப்போம். இந்த கிவ் வேலை நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, நீங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தோணுது அப்படி கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தோணுனா ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் அனுப்புங்க, அவ்வளவுதான் நீங்க இந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப்சைட் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாதிரி தான் உங்களால் கிவ் வேலை என்டர் பண்ண முடியும். மற்ற சேனல் கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலோட வியூவர்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ உங்களுக்கு கிவ் வேலை வின் பண்ணுறது சான்ஸ் மற்ற சேனல் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸோ தவறான பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே கேஸ், இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 எஸ்ஏ August 26, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 11 எஸ் February 9, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3 தான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன் தான் ரெண்டு மொபைலுமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டு மொபைலையும் சைட் மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 11 எஸ்இவோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.29 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வெயிட் 178.8 grams கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 11 எஸ்ஸோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.09 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட் 179 grams கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் ரெட்மி நோட் 11 எஸ்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெயிட் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் டிசைன் பில் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்கிறதால நீங்கள் ரெண்டு மொபைல் எதாவது கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்கே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெட்மி நோட் 11 எஸ்ஸில் வெறும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் இருக்குது. ரெட்மி நோட் 11 எஸ்ஸில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மற்றபடி ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பிக்சல் டென்சிட்டி ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க, 409 pixels per inch இருக்குது. என்ன தான் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு 90 Hz ரெட்மி நோட் 11 எஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெட்மி நோட் 11 எஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், பிகாஸ் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நமக்கு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்மூத்தான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது ரெட்மி நோட் 11 எஸ். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 11 எஸ் இங்கே 64 MP குவாட் கேமரா ஸ்டெப் தந்துருக்காங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வேணுங்களா 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரேர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K டேட்டா எஃப்எஸ் வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் செல்ஃபி கேமரா 13 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இங்கே 16 MP கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், பட் 13 MP தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 11 எஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 108 MP குவாட் கேமரா ஸ்டெப் தந்துருக்காங்க. 108 MP ப்ரைமரி கேமரா, 8 MP ஆங்கிள் அண்ட் 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லை, 1080p வீடியோ மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 8 FPS ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் கேஸ் முடிவு பண்ணியாகணும். உங்களுக்கு 4K வீடியோ முக்கியம் அண்ட் அதே சமயம் செல்ஃபி கேமரா உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெட்மி நோட் 11 எஸ்இ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 108 MP ப்ரைமரி கேமரா வேணும் அண்ட் அதே சமயம் செல்ஃபி கேமராவுமே டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 11 எஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களோட தேவைப்படுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 11 எஸ் லான்ச் பண்ணி கொஞ்சம் நாளாகுது, இது ஓகேவாக இருக்குது. பட் ரெட்மி நோட் 11 எஸ் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ லான்ச் பண்ணியும் ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்குறது ஒரு பெரிய நெகட்டிவ். ஆண்ட்ராய்ட் 12 தான் கண்டிப்பாக லான்ச் பண்ணியிருக்கணும், பட் ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஓகே. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக நமக்கு ரெட்மி நோட் 11 எஸ்இ மீடியடெக் ஹிலியோஜி 95 கொடுத்துருக்காங்க. நோட் 11 எஸ்ல மீடியடெக் ஹிலியோஜி 96 இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட சிமிலரான ப்ராசஸர் தான். பெட்டரான ப்ராசஸர்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 எஸ்ல இருக்க மீடியடெக் ஹிலியோஜி 96 தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெட்மி நோட் 11 எஸ் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 33 W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மொபைலுமே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது எல்லா ரெட்மி மொபைல்ஸ்லையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் ரெண்டு மொபைலும் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக்கையும் இங்கே மறக்காமல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 11 எஸ்ஸியோட 6GB 64GB ரேம் 13500 ரூபாய்க்கும் ரெட்மி நோட் 11 எஸ்ஸோட 6GB 64GB ரேம் 16500 ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் கொஞ்சம் இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த செக்மெண்ட் உங்களுக்கு முக்கியமோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு கால் பார்க்கலாம். பில் அண்ட் டிசைனில் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்குது. டிஸ்பிளே ரெட்மி நோட் 11 எஸ்ல பெட்டராக இருக்குது. கேமராஸ் அகைன் உங்களோட தேவைப்படுறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நோட் 11 எஸ்ல பெட்டராக இருக்குது.
பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ரெண்டு மொபைலுமே சிம்லர் தான் இருக்குது. ப்ரைசிங் ரெட்மி நோட் 11 SE கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைல் சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கமெண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.